ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் பதிமூணு புள்ளி மூணுலேருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்கு நேரடியாக நம்ம புக்கில் இல்லை பதிமூணு பதினொன்று புள்ளி மூணையும் இது கிட்டத்தட்ட சார்ந்தது கிடையாது இந்த பதினொன்று புள்ளி மூணில் தொகையிடல் முறைப்படி இன்டகிரேஷன் முறைப்படி நம்ம நிறைய கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க இங்கே இந்த கணக்கை நம்ம இன்டகிரேஷன்லாம் பண்ண தொகையீடெல்லாம் பண்ண தேவையில்லை இதை நம்ம எளிமையாக மாற்றி எழுதணும் பகுதி பின்னங்களாக பிரிக்கவும்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க டூமார்க் தான் இது பிரித்து எழுதுனா போதும் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இதை பகுதி பின்னங்களாக பிரிக்க சொல்கிறாங்க ஏதோ எளிமையான வடிவத்துக்கு பிரிக்க சொல்கிறாங்க அப்போ இது எப்படி எழுதலாம்னா பிரிக்கணும் ஃப்ராக் பகுதி பின்னங்கள் ஃப்ராக்ஷன்ஸ் இல்லையா அப்போ இது எப்படி எழுதலாம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலான்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆனால் என்ன எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா படி மாற்றி எழுதிக்கலாம் எனக்கு கீழே ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்க இடத்துல ஏ இருக்குது அப்போ இது மாறினா என்ன வரணும் ஒன் பை ஏ இடத்துல எக்ஸ் இருக்கு இல்லையா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏ இதை பகுதி பின்னங்களை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக பிரிக்கணும்னா என்ன பண்ணுன்னா முதல் மதிப்பை ஏ கூட நான் சமன்படுத்திக்கிறேன் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வச்சுக்க போகிறேன் ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கோ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ இந்த பக்கம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுக்கும் சேர்ந்து நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன் மீச்சிரு பெருக்கற் பலன் எடுக்க போகிறேன் அப்போ எனக்கு எக்ஸ் எக்ஸ்ன்றக்கான எனக்கு தெரியாது இல்லையா ரெண்டையும் அப்படியே பெருக்கிக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது கீழே மேலையும் இருக்கு இல்லையா அப்படி இல்லாததுன்னா என்ன எக்ஸ் மைனஸ் ஏ அந்த எக்ஸ் மைனஸ் ஏவையும் இந்த ஏவையும் பெருக்கிக்கும் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது இல்லாதது எக்ஸ் பிளஸ் ஏதனா அது இங்கே பெருக்கிக்கும் ரெண்டு பக்கமும் அடியில் ஒரே மதிப்பு தானே இருக்குது அதனால் அதை அடிச்சிடலாம் மீதி என்ன இருக்கும் ஒன் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஏன்னு வந்துடும் ஏவோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிச்சேன்னா நம்ம ஆன்சர் கிடைக்கும் உதாரணத்துக்கு நான் அந்த ஏவும் முதல்ல கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அப்போ என்ன பண்ணலான்னா இதை ஜீரோ வாக்க முயற்சி பண்ணுறேன் ஏ மட்டும்தான் எனக்கு வேணும் பி எனக்கு வேணாம் பி எப்போ ஜீரோ ஆகும்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் மைனஸ் ஏ கொடுத்துன்னு வச்சுக்கோன் அப்போ ஜீரோ ஆகும் அப்போ ஒன் ஈக்குவல் டு ஏ எக்ஸுக்கு பார்த்தா மைனஸ் ஏ கொடுக்க போகிறேன் ஸோ மைனஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி இங்கே மைனஸ் ஏ ப்ளஸ் ஏன்னு ஆகிடும் இந்த முழு மதிப்பு ஜீரோ ஆகிடும் மைனஸ் ஏ இருக்குது ப்ளஸ் இருக்கு இது போயிடும் அப்போ என்ன இருக்கும் ஒன் ஈக்குவல் டூ ஏ உங்களுக்கு மைனஸ் டூ ஏன்னு வரும் ஓகேவா ஏ ஈக்குவல் டூ ஏஇ இன்டூ மைன் ஒன் மைன் ஏ இன்ட்டு மைனஸ் டூ ஏன்னு வரப்போகுது ஸோ இதில் ஏவோட மதிப்பு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஏ ஈக்குவல் டு இந்த மதிப்பு ஈக்குவல் டூ தாண்டி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஒன் பை மைனஸ் டூ ஏன்னு வரும் ஓகேவா நம்ம அந்த முதல் ஈக்குவேஷனில் பிஏ ய கண்டுபிடிப்போம் இதே ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா பிஏ ய கண்டுபிடிப்போம் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கு ஒன் ஈக்குவல் டூ ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்கு இப்போ பி மட்டும்தான் எனக்கு வேணா ஏவை ஜீரோ வாக்கணும் எக்ஸுக்கு பதிலாக நான் ஸ்மால் ஏ கொடுத்தா பிஜி ஜி இந்த ஏ வந்து ஜீரோ ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஒன் ஈக்குவல் டு ஏ பெருக்கள் ஏ மைனஸ் ஏன்னு வந்துடும் இங்கே பிளஸ் பி ஏ பிளஸ் ஏன்னு வந்துடும் இப்போ ஏ முழுக்க அப்போ ஜீரோ ஆயிடுச்சு ஏ மைனஸ் ஏவும் கழிஞ்சிடும் அப்போ ஒன் ஈக்குவல் டு டூ பி ஏன்னு வரும் அப்போ பியோட மதிப்பு என்ன வரும்னா அந்த ரெண்டும் இந்த ஏவும் ஈக்குவல் இந்த பக்கம் ஒன் பை ரெண்டு ஏன்னு வந்துடும் ஸோ ஏவும் பியும் எனக்கு கிடைச்சிட்டதுனால நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல எடுத்து போடலாம் அப்போ ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஒன் பை மைனஸ் டூ ஏன்னு போடலாமா இந்த ஏக்கு பதிலாக வகுத்தல் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிக்கு மேலே என்ன பண்ணலாம் ஒன் பை டூ ஏ வகுத்தல் எக்ஸ் மைனஸ் ஏ இந்த வகுத்தலில் இருக்கிறதுனால இதனை கீழே இந்த கீழே இருக்கிற நம்பர் இதோட சேர்த்து பிரிக்கி எழுதிக்கலாம் அப்போ மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வந்துடும் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஏ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஸோ மைனஸ் பிளஸ் வேணா மாத்தி எழுதிக்கலாம் இதை நீங்க முன்னாடி போடலாம் பின்னாடி போடலாம் இதில் இத்தோடையே நீங்கள் ஆன்சரை முடிச்சுக்கலாம் ரொம்பவுமே எளிமையான வருஷம் தான் இதுவே நீங்கள் இங்கே தொகையிடல் முறைப்படி கேட்குறாங்கன்னா இதுக்கு மேலே நீங்க இதை தொகையிடல் பண்ணணும் இன்டகிரேஷன் பண்ணி பண்ணணும் இங்கே வெறும் மதிப்புகளை மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்கிறதுனால நான் இன்டகிரேஷன் பண்ணல தொகையிடல் முறைப்படி நான் ஃபாலோ பண்ணேன்னா வெறும் ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும் ஐடியாவில் இதை பிரித்து போட்டுட்டு ஏவும் பியும் கண்டுபிடிக்கிறோம் ஏவும் பியும் ஒரு மதிப்பை ஜீரோ வாக்கி இன்னொரு மதிப்புக்கு வலிப்பு கொடுத்து கண்டுபிடிக்கிறோம் எனக்கு ஏவும் பியும் கிடைச்சிது அதை எடுத்து நம்மளுடைய இந்த ஈக்குவேஷனில் போட்டிருக்கோம் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் இந்த கணக்கை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க இல்லை புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் தொடர்வோம் தேங்க்யூ பாய்